Hello friends, இன்னைக்கு குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி நான் 1 1/2 டம்ளர் எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. கார்ன் 1 கப். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி, மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, அந்த கரம் மசாலா பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், மல்லி, புதினா, தக்காளி. பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் ஒரே டைம்ல சேர்த்து வதக்கிடலாம். பச்சை மிளகாவை வெங்காயத்தோட சேர்த்து வதக்குறதுனால சில டைம்ல வெடிச்சு வரும், அந்த மாதிரி வெடிக்காது. அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதை பேஸ்ட்டை மிக்சியில் அரைக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக தட்டி போட்டாலே போதும். அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன் 1 கப்பை சேர்த்துக்கலாம். இதை வந்து குக்கரில் தனியாக வேக வைக்க தேவையில்லை, சாதத்தோடய நல்லா வந்துடும். அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மசாலா அரைக்க முடியல அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லி புதினா நம்ம கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் 2 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்த உடனே நம்ம அரிசி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம புலாவ் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்து வரும். நம்ம தண்ணியோட அளவு குறைஞ்சி அரிசியோட அளவு நல்லா மேலே வர ஸ்டேஜில் இது மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு பட்டர் இல்லைன்னா நெய், உங்களுக்கு ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது, லைட்டாக மேல்டாப்பில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி மேலே ஒரு வெயிட்டான ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. அரிசிலாம் நல்ல நீல நீளமாக பார்க்கவே அழகாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.